ஜெயவசந்தம் ட்ரேடர்ஸோட கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பட்டாசுமே வந்து ஒவ்வொன்றா எவ்வளோ ரேட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதில் வந்து நம்மளுக்கு டெஸ்டிங்காக வந்து கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்கிறது பார்த்திங்கன்னா சிவகாசிலேயே வெடிச்சு காட்டுவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. ஒரு சில காரணத்துக்காக நம்ம இங்கே வீட்டிலேயே வச்சு வெடிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிவிட்டாங்க. அதில் வந்து கிராக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வெடிக்கிறதுக்கு நிறைய கிராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வெடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா வோல்வோவில் 60 ஷாட்ஸ். 60 ஷாட்ஸில் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். பயப்படாதா? இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பீக்காக்லே படா பீக்காக்கு, அதுலேயுமே வந்து ஸ்பெஷல் வந்து மெலடி பீக்காக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மெலடியோட அந்த பீகாக் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருந்துச்சு. நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம சவுண்ட் எஃபெக்டோட வந்துச்சு. சென்டரில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நல்லா வந்து ஃபெதர் விரிஞ்சு வரமே வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம பார்த்துலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வருஷம் ஜெயவசந்தம் ட்ரேடர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு கிராக்கர்ஸ் கொடுப்பாங்க. அந்த வரிசையில் இந்த அக்வாமன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிராக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராக்கர்ஸ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம கையில் பிடிச்சி வெடிக்கிற மாதிரி. ஸோ த்ரீயுமே கொடுத்துருக்காங்க, 3-3 இப்படி பிடிச்சி நம்ம வெடிக்கிற மாரி அழகாக. ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. வாங்கிடுவோமா இந்தாட்டி? ஸோ அடுத்ததாக வெடிச்சு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷாட்டு. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மீன் பொறிஞ்சு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தெரிச்சு இந்த சரியான ஹைட்டு நல்லா வெடிச்சுது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பஸ் டைப்பில் இருக்கக்கூடிய மூணு இடத்துல வந்து வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம ஒரு இடத்துல நம்ம பற்ற வச்சாவே மூணு இடத்துல ஸ்ப்ளிட் ஆயிரும், மேலே வந்து பொறி பெரிய வரும் அப்படின்னு இருக்காங்க. எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமிங் கொடுத்துச்சு. அதாவது மூணு ஃபங்க்ஷனுமே ஒன்று பத்த வச்ச உடனே அடுத்தடுத்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாப்கார்ன் கணக்காக வந்து பொறிஞ்சு நல்லா பக்காவாக ஒரு நிமிஷம் கிட்ட எரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது. இது வந்து குழந்தைங்க வெடிக்கிற வெடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்குமே ட்ரெயின் பஸ் இந்தமாதிரி டைப்பில் இருக்குது, வாங்கி கொடுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய 7 ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனு ரொம்ப தூரம் ஹைட்டு போயிட்டு இதிலே போட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 7 ஷாட்டாக பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேப்ஷனோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து மேலே போய் வெடிக்கிறது, ரெண்டு பாக்ஸுக்கு வந்து ரெண்டு இருக்கும். ஸோ இந்த வெடியிலேருந்து மேலே போய் வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து ப்ளூ ரெட்டு அந்தமாரி கொடுத்துருக்காங்க. ரெண்டில் ஒன்று வெடித்து பார்த்துடலாம். இப்போது இது சரியான ஐட்டு. வாவ், போடு. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிக்கிறது தான். இதுலேயே வந்து 20 கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வரும், 20 கலர்ஸ் கமிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸுமே வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது, வந்ததுலேயே வந்து இதுதான் வெயிட் நல்லா இருக்குது. வெடித்து பார்த்துடலாம். ஸோ இந்த 20 கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பைப்போட லென்த்தும் சரி வித்தும் சரி நல்லா வந்து அகலமாக இருக்குது, ஷார்ட்டுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க, அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, உணர முடியுது. ஸோ இது வந்து நம்ம வெடித்து பார்க்கல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆயிடுச்சு, ஹைட்டுமே நல்லா போகுது. ஓடு. அதாவது க்ரீனு ரெட்டு சில்வர் கலரு, அடுத்ததான் சில்வர் கலர்லேயே வந்து இன்னொரு கலர் வந்துருக்கு, கோல்டன் சில்வரு சில்வர் கலரு. ஹைட்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா இது கலர்ஃபுல்லு, ரெட்டு க்ரீனு ரெண்டும் கலந்து வந்திருக்கு.
கிரீன் மட்டும் வந்திருக்கு இப்போ. ஸோ அடுத்ததான் ரெட்டு. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து கலந்து கலந்து வருது. ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஏறுது. ஸ்கை ஷாட்லேயே ஒர்த்தான ஷாட்டு 20 கலர் கமிட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்தது. உண்மையாலுமே சொல்கிறேன், ஹைட்டும் சரி மேலே போய் வெடித்த கலர்ஸுமே வந்து 3-4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிப்புளாக வெடிச்சிட்டே இருக்குது. அது வந்து ஜாயிண்ட் ஆகி வந்து ரெட்டு க்ரீனு, க்ரீனு ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வரு, சில்வர்லேயே வந்து கோல்டு சில்வர் மாரி கலந்து. ஸோ சூப்பராக இருந்தது. இந்த வெடியுமே வந்து வாங்கி வெடிச்சு பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டன் அட்டாக்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பால் நல்லா பெருசாக போயிட்டு நல்லா விரிஞ்சு வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பெருசாகவே இருக்குது. எங்கடா ஒளிஞ்சுக்கிற, சரியான ஹைட்டு. வாவ். ஸோ இந்த ஸ்கை ஷாட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. கோல்டு கலரில் நல்ல ஹைட்டு போயிட்டு வெடிச்சது. சூப்பராக இருந்தது. பால்ஸுமே வந்து நல்லா தெறிக்க விட்டுச்சு. இந்த வருஷம் புதுசாக கொடுத்ததில் மஷ்ரூம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வந்து மஷ்ரூம்னா நம்ம வீட்டு குழம்பு வைக்கிறது, பொரியல் பண்ணுறது, இல்லைனா வந்து பொறிச்சு சாப்பிட்றதா சாப்பிடுவோம். இந்த வருஷம் பட்டாசாக நம்ம வெடிக்க போகிறோம். வெடிச்சு பார்த்துருவோம். ஆல்ரெடி டெமோலையுமே நம்ம காட்டியிருப்போம். அடுத்ததாக வெடிக்க போகிறது பார்த்திங்கன்னா 2-in-1 இருக்கக்கூடிய ஒரு மேலே போய் வெடிக்கக்கூடிய ஸ்கை ஷாட்டு தான். க்ரீனு ரெட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வரு, ப்ளூ அந்தமாரி கொடுத்துருக்காங்க. இது எது வேணால் வரலாம். இது ரெண்டு ஷாட்டு, சில்வர் எல்லோ. அடுத்ததாக வெடிக்க போகிறது பார்த்திங்கன்னா லயன் கிங்கு. ஸோ லயன் கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. 3 கிராக்கர் கொடுத்துருக்காங்க மேலே போய் ஸ்கை ஷாட் மாதிரி. ஸோ இதில் ஒன்று வந்து நம்ம வெடிச்சு பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் மென்ஷன் பண்ணுறதுக்காக க்ரீனு, ரெட்டு, அடுத்தது ப்ளூ. ஸோ இந்த மாதிரி கலர் வந்து மேலேயே கோட்டிங் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ப்ளூ சூஸ் பண்ணுறேன். ஒன்று சேர் ஆஃப் கேர்ள்ஸ் அவளுக்கு வைக்கத பாரு. ரெடி, பத்தச்சிரு. ஸோ ப்ளூவோட ஸ்கை ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு பிடிக்கும். வாவ் பர்பிள். இதுவுமே வந்து ஸ்கை ஷாட்டு தான். சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. குதிரை படப்பெல்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. குதிரை மாதிரி கத்துமா இல்லையான்னு பார்த்துடலாம். சரியான ஹைட்டு, சரியான ஷாட்டு. பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரும் கோல்டு கலரும் கலந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் கிராக்கர்ஸ் வெடிச்சு நம்மளுக்கு வந்து வேர்த்து ஊற்றிருச்சு. நைட் டைம்லையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் கொய்யால ஜூஸ் இல்லை, இது பட்டாசு. ஆ, சூப்பரா. வா. ஸோ சின்னதாக வந்து ஒரு பற்ற வைக்கிற மாதிரி இருக்குது. கேன் மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புகை புகையாக வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை மாரி வருது. நல்லா ஷாட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக க்ரீனு ரெட்டு கலந்து வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓரியோ கொடுத்துருக்காங்க. ஓரியோ பாப்ஸின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சு வடிக்கிற மாதிரி தான். கோன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டு மாரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி வச்சு மேலே பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். வாவ். ஸோ இந்த கிராக்கர்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. இதோட டைப் பார்த்திங்கன்னா வந்து பொறி பொறியாக பொறிஞ்சு அதுமாரி வந்து புகை மாதிரி சூப்பராக வந்து கிளம்பி வருது. சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டைமிங்னே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்கிட்ட, ஒரு 60 seconds கிட்டே சாலிடாக வந்துச்சு. நல்லாயிருக்கு. ஸோ என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா 2 துப்பாக்கி இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரித்துரியா வெடிச்சு காட்டுறேன்னாங்க. பார்த்தலாம் எப்படி ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. லைட் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி பிடி சாமி, நேராக பிடி, மேலே பிடி. முடிஞ்சு போ. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸ். ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து சின்ன பட்டாசு தான். ஆனால் வந்து எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வைக்கிற மாதிரி வச்சு பார்த்துடலாம். கொய்யால ஆஹா.
நல்லா பொறி மாரி கிளம்பி அதுக்கப்புறம் மேலே வந்து பாப்பப் மாரி வந்து பொறிஞ்சுது சில்வர் கலரில். இதுவுமே சூப்பராக இருந்தது. இதில் வந்து பாக்ஸ்க்கு வந்து 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. 5 வந்து டைமிங் சூப்பராக இருக்கும். இதுவுமே வாங்கி வெடிச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து 50 செகண்ட் டார்ச் லைட்னு கொடுத்துருக்காங்க. ஹாரி பாட்டரில் வந்து நம்ம ஸ்டிக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்தமாதிரி டைப்பில் வந்து இந்த 3 லேயரில் கொடுத்துருக்காங்க. இது இப்போ ஃபங்க்ஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ் கிட்டே வரும். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்த பாக்ஸில் மொத்தம் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வந்து நம்ம ஒன்று வெடிச்சு பார்த்துடலாம். இல்லை நீ ஏன்டா பயப்படுற? அப்படியா? அதை விட்ரு, இந்த பக்கம் பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பளிச்சு கூட எங்கடா இங்கே பிடிக்கிற. ஸோ இது பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சுன்னு மின்னும், பார்க்கவே வந்து உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். இதோட தங்க ஐயோ வேறு இப்படி எப்படி? ஸோ முடிஞ்ச அளவுக்குமே வந்து கிராக்கரை வந்து நேராக பிடிக்காமல் இந்த மாதிரி பிடிங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே பட்டுச்சு லைட்டாக. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கம் தெரிச்சிடும். இதோட டைமிங் நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 செகண்டுக்கிட்டே வந்துருச்சு. இதோட டைமிங் நல்லாயிருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இதோட டைப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகக்குள்ள அந்த பொறிப்பிரியாக படுது இல்லையா, அந்த பொறிப்பிரியாக படுறது வந்து லைட் ஆன் பண்ணுங்கண்ணு. ஸோ பொறிப்பிரியாக படுறது வந்து கையில் பட வாய்ப்பு இருக்குது, லைட்டாக பட்டுருச்சு. ஸோ இந்த ஹாரி பாட்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரித்துவுமே வந்து ரெண்டு கையிலுமே பிடிச்சி வெடிச்சு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டிக்காக பக்கத்துலேயே தண்ணி எதாவது வச்சுக்கோங்க. அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த மேலே போய் வெடிக்கிற ஷார்ட்டாக இருந்தாலுமே ஒரு கல் கூட்டி வச்சு பக்காவாக பண்ணுங்கள். ஸோ சேஃப்டியாக வெடிங்க. குழந்தைங்க வெடிக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இருங்க முடிஞ்ச வரைக்கும். லவ் டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஷாட் மல்டி கலராக வரும் அப்படின்னாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா திரிமாரி கொடுத்துருக்காங்க. இந்த திரியில் 10 வச்சாவே போதும். மொத்தம் 6 ஷாட் கொடுத்துருக்காங்க. வா. ஸோ இது வந்து பொறி பொறியாக வந்து அழகாக வந்து பபுள்ஸ் மூவ் வருது. ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த புகை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வருது. ஸோ இதில் மொத்தம் 6 ஷாட்டு, 6 மல்டி கலராக வந்துச்சு. அந்த புகை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக வந்து அழகாக வந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. 5 ஃபங்க்ஷனுமே வந்து நம்மளுக்கு ஜம்ப் ஆகி, அதாவது நம்ம சங்கு சக்கரம் பார்த்துருப்பீங்க, அந்த சங்கு சக்கரம் வந்து ஜம்ப் ஆகி வெடிக்கிற மாரி. ஸோ வெடிக்கிறதுல ஜம்ப் ஆகி வந்து நல்லா சுத்தம் அப்படின்னாங்க. இது வந்து 10 வச்சு பார்த்தலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கோல்டன் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சங்கு சக்கரம் வந்து 10 வைக்கணும். அட் அன் டைமில் வந்து நம்மளுக்கு 4-5 சங்கு சக்கரம் 10 வச்சு நடுவில் நம்ம நிற்கணும், இல்லை ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்போம். இது நீங்கள் 1 10 வச்சுனாவே சுற்றி வந்து நம்மளுக்கு 4-5 சங்கு சக்கரம் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த திரிய 10 வச்சோம்னாவே போதும், பார்த்துடலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜம்ப் ஆகி நம்மளுக்கு வரும். வா, செம்மல்ல, சூப்பரா. லாஸ்ட்டாக பார்த்தா கோல்டன் ஸ்பின்னர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு 10 வச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகி வந்து எல்லாம் சுற்றி பட்டுருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொட்டேட் ஆகுது. சங்கு சக்கரம் மாரி வந்து சுற்றி பார்த்தக்குள்ள நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. முடிஞ்சளவுக்கு தள்ளியே நில்லுங்க. நான் சும்மா வீடியோக்காக வந்து நம்ம நடுவில் நின்று காட்டினேன். ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸு, தண்ணி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 கல். ஸோ இதெல்லாமே வந்து கூட்டி வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் மாடியில் வெடிக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக வெடிச்சிட்ருக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மாஸ்டர். ஓ, ஃப்ளாஷ் மாதிரி. ஸோ இந்த டிராஃபிக் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மாதிரி அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி பிடிச்சிக்க சாமி. பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது, ரெட் கலரில். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணே திறக்க முடியல. எப்படி இருக்குது தே? கண்ணு திறக்க முடியுதா? மூளை திறந்துருக்குறியா? போன டைம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, இப்போ க்ரீன் கலரு. எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, அங்கே போடாத, அங்கேயே வை, அவ்வளோதாப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாக்ஸ் பார்க்கவே வந்து நல்லா உருண்டையாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த பாப்கார்ன் வந்து மேலே வந்து ஃபங்க்ஷன் நம்ம பற்ற வைக்கிற மாரி திரியில எதுவும் இல்லை. ஸோ வெடிச்சு பார்த்துடலாம். ஓ, ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் கணக்காக நல்லா பொறிஞ்சிட்டு கிடக்கு, சூப்பராக இருந்தது. பாப்கார்ன் மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு. இதோட டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்தது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் கோன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம புஷ்வானம் பற்ற வைப்போம் இல்லையா, அந்த டைப் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்த கோன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, மேலே நம்ம பற்ற வைக்கிற மாதிரி.
நல்ல ஹைட்டு. கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரு, ரெட்டு க்ரீனில் கோல்டு கோல்டு கலரில் வந்து நல்லா பற்றி எரியுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐ லவ் இண்டியா. இதில் வந்து மூணு கிராக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று தமிழ்நாடு, குஜராத், கோவா. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது கோவான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கிராக்கர்ஸு. நம்ம ரொம்ப நாளாக வந்து கோவா போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம போக முடியல. வெடிச்சாவது பார்த்துடலாம். இதோட டைமிங்குமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மூணு கிராக்கர்ஸில் இது நம்ம வெடித்து பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவா டைப்பில் இருக்கிறது. ஸோ இந்த டைப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரே மாரி வெடிக்குது. அதில் வந்து ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா க்ரீனு ரெட்டு கலந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே மாரி ஒரு 30 to 40 seconds வரைக்கும் வருது. இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து சிஸ்லரு. இது வந்து நம்ம புதுசாக பார்க்குறோம், மேலே வந்து 3 கொடுத்துருக்காங்க. நம்ம வெடித்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து இந்த வருஷம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கிராக்கர்னு சொல்லலாம். சூப்பராக நல்லா பொறிஞ்சு வந்துச்சு. ஒவ்வொரு கிராக்கருமே பக்காவாக வெடிச்சிச்சு. மேலே போய் வெடிக்கிற ஷாட்டாக இருக்கட்டும், கீழே போய் வெடிக்கிறதாகட்டும், ஒவ்வொன்றுமே சூப்பராக வெடிச்சிச்சு. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வாங்கணும் அப்படியே ஐடியா இருந்துச்சுன்னா 2024 கிராக்கர்ஸ்லாம் நிறைய ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க ஜெயவசந்தம் ட்ரேடர்ஸ். உங்களுக்குமே தேவைப்படுச்சுன்னா இவங்களோட ஆன்லைன்லேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வாங்கணும் அப்படின்னா இவங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ், லொக்கேஷன் டீடெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிடுறேன். ஸோ அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்னால் போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். www.jayavasantham-traders.in நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஹாய் அண்ட் வந்து உங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணினே போதும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டீடெயில்ஸுமே அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே நான் மென்ஷன் பண்ணுறேன், அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த வருஷம் தீபாவளி வந்து ஹாப்பியாக கொண்டாடுங்க, ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.